BTS வந்துருச்சு. டேய் ரூட்லாம் தப்புடா. சுத்தி வந்து காமிக்குது. எனக்கே வழி தெரியும். நான் சொல்றேன். அப்ப ஆஃப் பண்றா அத. கட்டி ஓடுது. லெஃப்ட் கட் பண்ணு. ஒருத்தன் காலையில வரைய போறான்டா. நைட். டேய் உனக்கு முத்திருச்சுடா. அவன் மனசுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் யாரோ ஆழமா நம்ப வச்சிருக்காங்கடா. வந்த முருகன் ஆர்எம் கைப்புள்ள ஜின் திகில் பாண்டி ஜே ஹோப் சூனா பானா வி அல்லாட்டார் முகம் ஜிமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக் வண்டி பார்க் மூட்ல போடுறான். பார்க் மூட்லயோ? சரி இரு இப்போ போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமா. வண்டி இன்னைக்கு தான் பார்ப்போம். உனக்குது இந்த மீனை இப்படிதான் வெட்டுறமா? சரியாக தான் வெட்டுறேன்னு நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்கே. சரிதான் ஒன்று டேஸ்ட் நல்லாயிருக்கும் போல. அதை நம்ம டின்னருக்கு வச்சுக்கலாம். ஏன்டா அதெல்லாம் வேண்டாம், இப்போ எல்லாத்தையும் சாப்பிடலாம். இங்கே வந்து தானே நான் சமையல் வெயிட்டு போட்டுட்டேன். நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நேரமும். என்னடா எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓட்டக்காரம் இருக்குமோ? ஷோ வாய் மூடு. ஸ்பான்சரே நம்ம தான். அது நம்ம உண்மைதோ. ஆனால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. வி பசக்கார பயிரே ஆ கவி சினிக்கிற வாயில இந்த மீனை வெட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ரொம்ப ஜவ் மாதிரி வருதே, எப்படி சாப்பிட்றது? இப்போ வேலை செய்யுது ஆனால் பார்க்க மட்டும்தான் ஆகுது. ஜிபிஎஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? இந்த மீன் வெட்டுற கதெல்லாம் ஜின்னு பண்ணால் என்ன? ஏன் என் தெரியல கட்டுறான். எனக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. இதெல்லாம் சாப்பிடலாமான்னு தெரில. ஏதாச்சும் பாட்டு போட்டு விட்றா? ஏன் இலை வீட்டுக்கு போகிற மாதிரி அமைதியாக போகிற? நல்லா சொல்கிறேன். என்ன பாட்டு வேணும்? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். இன்னைக்கு என்ன வரையலாம்? பச்சை பசையில் ஏதாச்சும் ஒரு வரைவடை தரையலாமா? சரி ஏதோ புள்ளி புள்ளியாக வச்சு வரைவோம். நான் ஆசாசையாக பாட ஆரம்பித்தேன். ஆனால் நீ அதுக்குள்ளே நீ பாடுறதுலாம் போதும் அப்படின்ட்டேன். சரி பாடி தோலை. ஜிபிஎஸ் வந்துருச்சு. டேய் ரூட்டெல்லாம் தப்புடா. சுற்றி வச்சு காமிக்குது. எனக்கே வழி தெரியும். நான் சொல்கிறேன். அப்போ ஆஃப் பண்ணுறா அதை. கட்டி ஓடுது. லெஃப்ட் கட் பண்ணு. நம்ம படுக்க சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். டேய் சுகா போடா, இங்கே ஹெல்ப் பண்ணு. என்ன சூசி மட்டும் தான் பண்றியா? இல்ல இன்னும் நிறைய சமைக்கிறேன்டா. நல்லா இருக்கு. நான் பாடுறது ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கா? ஆமாண்டா. டேய் நீ கொஞ்சமா சோதனை பண்ணுண்டா. பண்ணிட்டு தானே இருக்கேன். பக்கத்துல பாரு ஃப்ரிட்ஜ்ல என்னென்ன இருக்கு. இதா போடுமா? ஆமா ஆமா வேணும் வேணும். ஆமா டோஃபு எங்க இருக்கு? உள்ள பாரு. நம்ம பாட்டு கேட்டாலே ஒரு வைபு வருது, தனி வைபு. என்னடா? ஆமா நம்மளோட பாட்டுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். வாவ், இப்பயே நிறைய வேலை முடிஞ்சிச்சு. சூஷி ரைஸ் வேற பண்ணணும். அதையும் சீக்கிரமே பண்ணிடுவோம். ஆமாம் முடிச்சிருவோம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் வெளியே பாறேன். பத்தியா நான் எவ்வளோ அழகாக மீனை வெட்டிட்டு வந்திருக்கேன்ட்டு. நானே தனியாக பண்ணுது, யாருமே உதவிக்கு வரல. பரவாயில்ல, ஒன்று நான் போராடுறேன். அவ்வளவுதானா? முள்ளெல்லாம் எடுத்துட்டு கறியை மட்டும் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. பாராட்டவே மாட்டேன்ற. அதுவும் போராட்டிட்டு இல்லடா, மொத்த வேலையை பார்க்கணும்டா. வா சொக்குதே. சரி அப்ப தூங்கு. அடுத்து என்ன பாட்டு பாடுறது? யூஃபோரியா பாடட்டுமா? ஏதாச்சும் பண்ணு. நான் பாரு இந்த பிளாக் கட்டி முடிக்க போறேன். வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத முதல்ல உருப்படியான வேலையை பண்ணியிருக்கேன் ஜாக்கே. அப்படியா? இனிமேல் டெய்லி இந்த வீட்டில் பாட்டு கச்சேரி தான். அதோட சாப்பாடு டீம் என்ன பண்ணுறானுங்க? ஸ்மார்ட் ஃபோன் வந்து புதுசில் யூஸ் பண்ணி பயப்படுவோம்ல. ஆமாம்மா, நானும் எத்தனை வாட்டி கைத்த வரையும் ஏதாவது வெப்சைட்டுக்குள்ளே போயிருக்கேன். அப்புறம் பயந்துருத்திடுமோ வெளில வந்துடும் உடனே, ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு. ஆமாம் ஆமாம், மூஞ்சியும் அப்படி போகுது. நல்லா இல்லையா? ஏன் பயப்படுத்துற? நல்லா நினச்சிக்கிட்டேன். டே ஆரம், நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க? பயப்படு, ஒரு ஆர்டிஸ்ட் வர இருப்ப பேசாத. எவ்வளோ முக்கியமான வேலையில் இருக்கேன், பேசிகிட்டு இருக்கான். அப்படியே நேராகவே போடா, நான் சொல்கிற வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக்கோ. ஒரு ரோடு தான் இருக்குது. பச்சை பசையில் இருக்குல்ல. இந்த இது ஒளியை வெட்டுமோ மொத்தமாக வெட்டுட்டுமாடோ? ஏ மொத்தமாக வெட்டுறேன், அப்புறம் வருத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றா சுருங்கி போயிடும். அதுவும் சரிதான், கொஞ்சம் குண்டாக வெட்டுறேன். ஆ இப்போ ட்ரை பண்ணி பார்த்தலாம். சாப்பிட்டு பாரு. இரு வரும், சீக்கிரம் ஆளை போடு. இரு சாப்பிட்றோம். உள்ள இருக்கு. என்ன இப்படி தூங்குறோம்? வணக்கம்டா பாப்பில, தேனியிலேருந்து. ஆ வணக்கம் வணக்கம். இது மட்டும் போட்டால் போதும்ல? இல்லை இல்லை, வெங்காயத்தை காலையில் ஆட் பண்ண அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா இருக்கணும் இல்லடா. வாழ்க்கை ரொம்ப கவலையாக போயிட்டுருக்கு மாப்பிள்ளை. எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது சொல்லு.
என்னடா இது ஹீட்டே ஆக மாட்டேங்குது, ஓட்டையா? ஆமாண்டா, அது ஓட்டை தான். ஃபேன் வச்சு யூஸ் பண்ணி வந்துடும். ஓட்டை உடச்ச பொருளாக இருக்கு. இதை ஃபஸ்ட்டு வைக்கக்கூடாது, இந்த பானை சரி வராது. அப்புறம் என்ன பண்ணணும்? இது வரேன். ஓ, அதை ஃபஸ்ட்டு ஏறா, கை சுட்டுருச்சு. மரங்கள், செடி, கொடிகள் இதெல்லாத்தையும் நம்ம வளர்த்தாகணும். அது எவ்வளோ பெரிய ஸ்பேஸாக இருந்தாலும் சரி, சின்ன இடமா இருந்தாலும் அந்த பிளேடு போடாது. நிறைய மரம், செடி, கொடிகள்லாம் வளர்ப்பேன். ஏன் ரூமில் கூட இருக்கு. நமக்கு சோறு பத்துமோ இல்லையான்னு பயந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பத்தினு நினைக்கிறேன். ஏன், எவ்வளோ போட்டு ஆக்கியிருக்கேன்? நிறைய ஆக்கிட்டியோ? இல்லை இல்லை. வெயில் வேற அடிக்குது, நிக்க முடியல இந்த வெயில்ல. ரொம்ப நேரம் உட்காந்து வந்தது காலெல்லாம் மறந்து போச்சுடா. ஐயோ, நடக்க முடியலையே. நிறைய சமைக்கிறது கஷ்டமா இருக்குடா. ஆமா ஆமா, நான் நிறைய பேருக்கு சமைச்சது கிடையாது, கொஞ்சம் பேருக்கு சமைச்சிருக்கேன். நல்லா தானே இருக்கு சமையல், ரெண்டு பேரும் உட்காந்து. நான் சமைச்சது பாத்தியாடா நீனு? அன்னைக்கு என்ன நீ டேஸ்ட் கொடுத்த? கொடுக்கவே இல்லையே. ஏ, இந்தாடா சுவை சஸ்து கம்மியா இருக்கு, அங்க பாரு எவ்வளவு இருக்குன்ட்டு. டேய், நான் லக்கேஜ் எடுத்துட்டு மறந்து வீட்லயே விட்டுட்டேன். வேற யார் கார்லயே மாத்தி வச்சுட்டேன்னு பாரு. ஏ, இல்லடா, நம்ம கார்ல தானே வச்சிருப்பேன். இல்லடா, இன்னைக்கு சுஷி ஷேப் செம்மையா வருதுடா. ஓ, அப்படியா? ஆமா, ரெஸ்டாரண்ட்ல பண்ற மாதிரியே வருது பாரு. நான் கூட சோறு அழகா வச்சிருக்கேன், ஆனா அதுக்குன்னு ரொம்ப நசுக்கிறது, அப்புறம் சாப்பிட முடியாது, நஞ்சு போய் கிடக்கும். ஓகே, செஃப் எல்லாம் கிளவுஸ் போடாமதான் சமைக்கிறாங்க. அப்படிதான் ஆக்சுவலி பண்ணணும், நம்ம பண்றதா தப்பு. ஹே, வேலடா வரியா? சரி போடு. ஹே, ஹோய், ஹே ஹே, ஐயோ, ஹே ஹே, ஓய் ஹா. டேய், ஒருத்தன் காலையில வரைய போனான்டா, நைட் ஆயிடுச்சு. டேய், அவனுக்கு முத்திடுச்சுடா. அவன் மனசுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் யாரோ ஆழமா நம்ப வச்சிருக்காங்கடா. என்னடா ஓரம் நசுங்குது எல்லாமே. டேஸ்ட் பண்ணி பாப்போம். எத்தனை நாள் கழிச்சு திரும்ப வந்து ரூமுக்கு வரோம்? எப்பா, விட்டுட்டு போன மாதிரி அப்படியே இருக்கு. ஓவிய கலை என் வாழ்க்கை, வரைபடம் தான் எல்லாமே. இந்த பைத்தியம், வாய மூடுறா, கால்ல இருந்து வெளியே உட்காந்துருக்கான். தியாரம், இங்க வந்து பாருடா, நான் பிளாக்ஸ்ல வீடு கட்டி இருக்கேன், சூப்பரா இருக்கா? ஓவியத்திற்கு முன்பு அதெல்லாம் தூசு. ஆஹா, ஓவரா காத்தடிச்சதுனால கீழே சரிஞ்சு விழுந்துருச்சு. இனிமே இதை திரும்ப பறக்கமான்னு வர தெரியல, காத்தடிக்கிறதுனாலதான் பறக்க மாட்டேங்குது. நான் கட்டின வீடு இங்க ஷோகேஸ் மாதிரி வைக்கிறேன், எல்லாரும் பாத்துட்டு என்ன பாராட்டுட்டும். சமைச்சிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு பண்ணியாச்சு. இது என்னதே, ஸ்நாக்ஸு? ஸ்நாக்ஸா? ஆ, இரு ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம், ஆசையாக இருக்கு. டே ஆரம், எப்போ உள்ளே வருவேன்? இரு, இந்த கலையை நான் முடிச்சுட்டு தான் உள்ளே வருவேன், கிட்டத்தட்ட முடிய போகுது. அவன் வரதான்டா, நீ ராத்திரி வரமாட்டான் உள்ளே. டே ஆரம், என்னடா பண்ணிருக்க? இது வேற என்னடா பிதுங்கிக்கிட்டே போகுது. நான் இப்போ தான் பிளாக் வீடு கட்டினேன், இன்னொரு பிளாக் வீடு கட்டலாம் முடிவு பண்ணியிருக்கேன், இன்னைக்குள்ளே நான் முடிக்கணும். எனக்கு வேற ஒரு அதையும் நான் நல்லா கேட்ச் பிடிப்பேன், நீ பேட்டிங் ஆடு. சரி வா. ஆனால் நான் லெஃப்ட் ஹேண்ட் ஆச்சு, எப்படி பேட்டு போடுறது? என்னோட ஹேண்ட் அப்படி முறைச்சு பார்க்குற? முறைக்கவே இல்லைடா, சும்மா என் மூஞ்சியே அப்படிதான், சும்மா சீரியஸாக போயிடுச்சு தன்னால. ஜெக்கு, நீ மூலக்காரந்தான்டா. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, சோப்பாடு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னில்ல, அப்போ தான் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். சமைச்சு பிடிங்க, டக்குன்னு பசிக்குது. இருப்பா, சமைச்சிட்டு இருக்கோம்ல, நீ உதவியும் பண்ண மாட்டேன். வழக்கம் போல எச்ச பாத்திரம் தருவீங்களா? எங்க போச்சு? இரு, இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. எப்பவுமே ஜிமின் தான் எச்ச பாத்திரம் தரும், கழுவிடும் அப்படின்ட்டு. அவன் அதுக்கு தான் லைக்கே, ஒழுங்கா கழுவுறடா. அவன் ஞானம் கூட சேர்ந்து சமைக்கிறேன் பாத்தியா, சமைச்சுதானே ஆகணும், உதவி பண்ணாம எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறியா? நானும் பேஸ்பால் ஆட வரட்டா? சரி வா. எனக்கு பால தூக்கி போட வராதே. அப்படிதான்டா போட்டாவணும், ஒண்ணுமே தெரிய மத்திக்கு போல விளையாட வரான். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு, மஜா தான்டா. நீ நல்லா இருக்கான்டா. சின்னதா இருக்கும்.
இன்னைக்கு டே ஃபுல்லா நான் புள்ளி புள்ளியா வச்சு ஒரு பெயிண்டிங் வரைஞ்சேன்டா, அதுலயே நாள் ஃபுல்லா ஓடி போச்சு. சாப்பாடு நல்லா இருக்குடா. பிஜோ உண்மைதான் சொல்லிருக்கானா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, நல்லதான் இருக்கு சாப்பாடு. எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஏன்னா நானும் கூட சில சமைச்சிருக்கேன். கொஞ்சம் இப்போ பெரிய பங்கு இருக்கு பா, இன்னைக்கு அவங்க தான் ஃபுல்லா சமைச்சிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன். ஏ சுகா, சூப் நல்லா பண்ணிருக்கடா, நல்லா இருக்கு டேஸ்ட். ரொம்ப நன்றிப்பா. நான் பண்ண சாப்பாடு நல்லா தான் இருக்கு. இங்க பக்கத்துலயே ஆறு இருக்கிறதுனால டெய்லி மீன் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம. ஆனா நல்லா பாரு, இந்த மீனோட டேஸ்ட் பீஃப் டேஸ்ட் வருதுல, டேஸ்ட் கறி மாதிரி இருக்கு, மீன் மாதிரி இல்ல. ஆனாலும் சூப்பரா இருக்குப்பா. நம்ம இப்ப நெய்மீன் பண்ணலாம், ஓட ரெஸ்டாரண்ட்ல தர மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கே. எல்லாம் என் கைப்புக்கு வந்தோம். ஆனா என்ன, சாப்பாடு தான் கூட குறைச்சலா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது, பத்தல. இன்னும் கொஞ்சம் நிறைய சமைச்சிருக்கலாம், பத்தாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் நான் சமைக்கிறப்பே சொல்றேன்லடா, சோறு பத்தாதோன்னு பயமா இருக்குன்ட்டு. அதே மாதிரி பத்தாம போயிடுச்சு. சோறு தான் பத்தலாம், பத்தா நூடுல்ஸும் பத்தல. என்ன பண்றது இப்ப, முத வாட்டி நிறைய பேர் சமைக்கவும் உங்களுக்கு எவ்வளவு போட்டு சமைக்கணும்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அது தெரியலதான். ஏய் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுக்கப்பா. எடுத்துக்கடா, ஏங்கடா அசிங்கமா கேக்குற. அப்படியே உனக்கு வழி இல்லாத மாதிரி பண்ணுவோம். அடுத்த வருஷம் வீட்டு பண்றப்ப கொஞ்சம் கூட போட்டு பண்ணிப்போம். சுஷி ஆனா ரொம்ப உரைக்குதுடா இந்த வாட்டி. உரப்ப அள்ளி கொட்டிட்டு நினைக்கிறேன். ஆஹா, இப்பதானே முத முதல்ல பண்றதா அப்படி பண்ணி விட்ட. அதுக்குள்ள ரொம்ப உரப்ப அள்ளி கொட்டிட்டீங்க, வாயெல்லாம் எரியுதுடா, ஜூஸ் கூட வாயில வைக்க முடியல. எனக்கு பசிக்குது. கிம்பாபுருக்கு வேணுமா சாப்பிடுறியா? நாளைக்கு காலையில் என்ன சமைக்கிறதுன்னு இப்போ சொல்லிடுங்கடா. ஆமாம் ஆமாம், திரும்ப வரப்பள்ளி கூட்டிட்டு போகிறேன் நான். நீ அஞ்சரை பெட்டியில் கை வச்சா உன் கை காலை உடச்சிருவேன். பின்னாடாடா வயிறு வயலாக வெந்து போகுதுடா இந்த உரப்பில். எனக்கு எதுவும் தெரியலப்பா, ஏன்னா நான் உரப்பு சாப்பிட்ற ஆள் தான். சரி நீ மூடு, எத்தனை வாட்டி அதே சொல்லுவேன், உன்ட்ட யாரும் இப்போ கேட்கல. சரி விடு, நாளைக்கு வீட்டு ஸ்டீக்கும் பாஸ்தாவும் பண்ணலாமா, அப்புறம் ஃப்ரைட் சிக்கனும் சேர்ந்து. நீ போட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிருவே, யாரும் கொஞ்சம் சமைக்கிறது. உதவி கூட வரமாட்டான்டா, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் நானும் சுகா மட்டும் தான் சமைக்கிறோம். இன்னைக்கு தான் சிம்மா ஜேக்கையும் வந்துட்டான். அதான் நெச்ச பாத்திரம் கலந்து வைக்கிறீங்களே, உன்னை பத்தி யாரு சொன்ன? உன நான் சொன்னேன், நானும் தான் ஹெல்ப் பண்ணேன். நீ ஃபைனலா டேஸ்ட் பக்கத்துல வந்த, ஹெல்ப் பண்ண வரல. சரி ஏதோ ஒண்ணு, வயிறு முட்டை சாப்பிட்டேன், இப்ப தூங்க போறேன். யாரும் ஹெல்ப்பாதீங்க, நான் பிளாக்ல வீடு கட்டின தெரியுமா? இத சாப்பிட்டு பாரு ஜிமின், டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அப்படியே ஜூஸ் எடுத்துடா, சமைக்கிறோம் சாப்பிடுறோம், இப்படி வாழ்க்கை போகுது. ஏய் வீ, வரி ஐட்டு பேச விளாடலாம். பார்க்கலாம். ஏய் குளிருது, வாங்கடா ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள போலாம். இருடா அப்புறம் போலாம். எனக்கு தெரியாது பா, நான் போறேன். அப்ப நானும் போறேன். இருங்க, என்ன சமையல்னு சொல்லாமலே போறீங்க? நாளைக்கு என்ன சமைக்கிறது சொல்லுங்க. நாளைக்கு சமையல நாளைக்கு பாத்துக்கலாம்டா, ஏன் இன்னைக்கு சாப்பிடுங்க. நீ பேசுவா அப்புறம் வாண்டுக்கலாம்டா. நான் கிச்சன் ஏத்தி கிளியர் பண்ணிட்டேன்ப்பா. அப்ப நான் தான் பேச்ச பாத்திரமா? ஆமா, வழக்கம் போல வேலை அதானே. கொஞ்சம் தானே இருக்கு ஜிமினே, எதுக்கு வேலை பாக்குறதுக்கு அழுகுற? இது கொஞ்சம் பாடா, நீ வந்து வேலை பார்த்தா தானே உனக்கு தெரியும். வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புங்கடா எல்லாரும்.